வணக்கம் அன்பு நண்பர்களே, உங்கள் எல்லாத்தையும் காலையில் 5 மணிக்கு 5 AM மீட்டில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தினந்தோறும் திங்க் ரியாக்ட் சக்சஸ்ன்னு சொல்லி அதிகாலை அதிசயம்னு காலையில் 5 மணிக்கு சந்திச்சுட்டுக்கிறோம். உங்கள் வாழ்வின் வெற்றிக்கான நுழைவாயிலாக வே டு சக்சஸாக இந்த 5 AM மீட்டிருக்கு. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எறும்பை பற்றின ஒரு கதை, ஒரு குட்டி கதை. வாங்க அந்த கதையை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய முனிவர் இருந்தார், பரசுராம்னு சொல்லி. அந்த முனிவரை பார்க்கறக்கு சுற்றி இருக்கிற கிராமத்திலிருந்து நிறைய பேர் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களோட குறைகள்லாம் சொல்லி அதுக்கான சொல்யூஷனை கேட்டு போவாங்க. அந்த மாதிரி அன்னைக்கு அவங்கள பார்க்குறக்கு ஒரு அம்மா வந்திருந்தாங்க, வயசான அம்மா. அவங்கள பார்த்து முனிவர் கேட்டார், என்னம்மா என்ன பிரச்சனை, எதுக்காக பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, ராமுன்னு சொல்லி எனக்கு ஒரு மகன் இருக்காங்க சாமி, அவன் பெருசாக கடவுள் நம்பிக்கையும் இல்லை, உழைப்பை பற்றியும் பெருசாக சிந்திக்கிறது இல்லை, எப்போ பார்த்தாலும் படுத்து தூங்கிட்டு எந்த கருத்து சொன்னாலும் அதுக்கு மாற்று கருத்து சொல்லிட்டு இருக்கா. பட் ஆனால் புத்திசாலியாக இருக்கான், பட் ஆனால் பெருசாக உழைக்க மாட்டேங்கிறான். அந்த புத்திசாலித்தனத்தை வச்சு எல்லாத்துக்கூடையும் வாக்குவாதம் தான் பண்ணிகிட்ருக்கான், அவனுக்கு ஒரு நல்வழி காட்டுங்க சாமி அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே பரசுராமர் முனிவர் என்ன பண்ணார், ஞான திருஷ்டியால் அவனை பார்த்துட்டு அந்த அம்மாகிட்ட சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கம்மா, நீங்கள் வீட்டுக்கு போய் பாருங்கள், உங்கள் மகன் என்ன கண்டிஷனில் இருந்தாலும் அவங்ககிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுங்க, பயப்படாதீங்க. பரசுராம்னு ஒரு முனிவர் இருப்பார் பக்கத்தில் இருக்கிற மலையில், நீ போய் பாரு, உன்னோட பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லுங்க, அவன் நல்லபடியாக மாறிடுவான், நீங்கள் போயிட்டு வாங்கம்மான்னு சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நம்மளோ ஒன்றுமே நமக்கு சொல்லலை, நம்ம வீட்டுக்கு போய் பார்க்க சொல்கிறாரு, அவன் எப்படி நல்வழிப்படுவான், அவன் தான் எதை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டான், முனிவரை போய் பார்க்க சொன்னாலும் அவன் பார்க்க மாட்டானே, எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. இந்த அம்மா வீட்டுக்கு போகிறாங்க, கதவை திறக்கிறாங்க, பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்த அவங்க பையன் ராமுவை காணோம். என்னடான்னு இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அப்புறம் வீட்டுக்குள்ளெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க, பையனை காணும். அப்போ தான் தெரியுது, ரொம்ப சின்ன சைஸில் அவனை முனிவர் மாற்றிட்டார். ஒரு எறும்போட சைஸில் ராம் இருந்தான். அப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சுது, உடனே அச்சோன்னு பயந்துட்டாங்க. அப்போ தான் முனிவர் சொன்னது, நான் வந்துச்சு பயப்படாதீங்கம்மா, ஒரு முனிவர் இருப்பார், வந்து பாருங்கன்னு சொல்லுங்கள், அவனோட பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொன்னது நான் வந்துச்சு. உடனே அதை அப்படியே அவங்க மகன் ராமுகிட்ட, இந்த மாதிரி நான் ஒரு முனிவரை பார்த்துருந்தேன், அவர் தான் உன்னை இந்த மாதிரி சின்னதாக ஆக்கிட்டாரு, நீ நேராக போய் அவரை பாரு, உன்னோட பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்களாம். ராமுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நம்ம எல்லா இடத்துலையும் விதண்டாபாதம் பேசிட்டு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம், இப்படி சின்னதாக்கிட்டாரு, சரி இந்த விஷயத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் இருக்கிற திசையை நோக்கி முள்ள முள்ளமாக போக ஆரம்பித்தான் ராம். போகிற வழியில் ஒரு எறும்பு ஒன்று அவனுக்கு நண்பனாகுது. அந்த எறும்புக்கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே போய்கிட்டு இருந்தான். நான் அந்த எறும்புக்கிட்ட கேட்டானோ, நீங்கள் என்ன இத்தனை பேர் இருக்கீங்க, சும்மா அங்கே இங்கேயும் போயிட்டே இருக்கீங்க, ஒரு இடத்துல அமைதியெல்லாம் இருக்க மாட்டேங்களா, உங்களை பற்றி சொல்லுங்கள், நானும் ஒரு முனிவரை பார்க்க போகணும், என்னை வேறு ரொம்ப சின்னதாகிட்டார் அந்த முனிவர், நான் போய் பார்த்து தான் என்னோடய வாழ்க்கையில் நான் பழையபடி பெருசாகணும் அப்படின்னு சொன்னான். நான் அந்த எறும்பு சொல்லித்தான், நாங்கள் அங்கங்கேயும் சும்மா சுற்றிட்டுலாம் தெரியல, எங்களை பற்றின விஷயத்த நான் சொல்கிறேன், அந்த முனிவர் இருக்கிற இடமும் எனக்கு தெரியும், உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த எறும்பு சொல்லித்தான். சரி நல்லதாக போச்சு, அந்த முனிவர் இருக்கிற இடத்தையாவது இது சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எறும்பு கூட பேசிகிட்டே இந்த ராம போயிட்டு இருந்தானா.
அந்த எறும்பு சொல்லிச்சா, நாங்கள் மொத்தமாக 2-7 சென்டிமீட்டர் தான் வளர்ற கண்டிஷன் இருப்போம் நாங்கள், ரொம்ப சின்ன எறும்பு தான், எக்கச்சக்கமான வகைகள் இருக்குது. இதில் எங்களோட 90% வகைகள் வந்து 45-60 நாள் தான் உயிர் வாழக்கூடியது. அதில் கருப்பு எறும்பு பெண் எறும்பு மட்டும் 15 வருஷம் வரைக்கும் கூட உயிர் வாழும். எங்ககிட்டிருந்து நீ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே அந்த முனிவரை போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே கூட்டிகிட்டு போச்சான். அப்போது போயிட்டுருக்க அந்த எறும்பு டப்புன்னு ஒரு 1 நிமிஷம் அப்படியே தூங்கிருச்சான், பேசவே இல்லையா. ராமுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது பேசிக்கிட்டே இருந்துச்சு அப்படியே தூங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1 நிமிஷம் கழிச்சு டப்புன்னு முடிச்சிச்சான். என்ன நீ என்னை பற்றி ஏதோ நீ பயங்கரமான சுறுசுறுப்பான நாள் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பின்னு பார்த்தேன், டப்புன்னு தூங்கிட்டே நீ, என்ன மாதிரி நீயும் உழைப்பில் தூங்கி தூங்கிட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா ராமு. அதான் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சாதாரணமாக பார்க்குறத ராமோட பார்வை. அதனால தான் இந்த உலகத்தையே கேலி பண்ணிட்டு உழைக்காமல் இருந்திருக்கான். அதே மாதிரி இந்த எறும்பு 1 நிமிஷம் தூங்கினதையும் கேலியாக கேட்டிருக்கான். அதுக்கு அந்த எறும்பு சொல்லித்தான், நான் 24 மணி நேரத்தில் மொத்தமாக 4 மணி நேரம் தான் நான் தூங்குவேன், அதுவும் அந்த 4 மணி நேரத்தை தொடர்ச்சியெல்லாம் தூங்க மாட்டேன், ஒரு 1 நிமிஷம் 1 நிமிஷமாக 1 நாளைக்கு 250 தடவை நான் தூங்குவேன், இதுதான் என்னோட தூக்கம், என் உழைப்புங்கிறது 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் நான் 1 நாளைக்கு உழைப்பேன், இந்த 4 மணி நேரத்தையும் இடையில 1 நிமிஷம் 1 நிமிஷமாக 250 தடவை ரெஸ்ட் எடுத்துக்குவேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போச்சான். இவனுக்கு அப்படியே கொஞ்சம் ஆச்சரியம் வந்துச்சு, நம்மளாம் தூங்கினா நல்லா 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் நல்லா தூங்குவோம், அதுக்கப்புறம் நைட்டு நல்லா தூக்கம் போடுவோம், குட்டி தூக்கம் போட்டால் கூட 3 மணி நேரத்துக்கு கம்மியாக நம்ம எந்திரிக்க மாட்டோமே, இது ரெண்டா எறும்பு 1 நிமிஷத்தில் எந்திரிச்சிருச்சு, இதே மாதிரி 1 நாளைக்கு 250 தடவை அப்பப்போ தூங்கும், 20 மணி நேரம் உழைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஆச்சரியம் ராமுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே போய்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ ராமு அதனோட 2-7 சென்டிமீட்டர் தான் இருக்குது, இது எப்படி இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான உழைப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கர வெயிட்டான ஒரு இனிப்பு வந்து அந்த எறும்பு தூக்கிட்டு போச்சான். ராமும் அதே சின்ன சைஸில் தான் இருக்கிறதுனால அது ரொம்ப பெரிய பொருள் மாதிரி ராமுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுன்னு இந்த பொருளை இப்போ என்னால் கூட தூக்க முடியல, உன்னோட சைஸில் தான் நானும் இருக்கேன், நீ எப்படி இதை தூக்குற அப்படின்னு சொல்லி எறும்புகிட்ட கேட்டப்போ எறும்பு சொல்லிச்சான், நான் என்னோட எடையோட 20 மடங்கு அதிகமான எடையை நான் தூக்குவேன், அதுதான் என்னோட வலிமை, என்னோட வலிமை வந்து நாளுக்கு நாள் ரொம்ப கன்சிஸ்டண்டாக இருக்கும், அதுவும் என்னோட உழைப்பு வந்து ஒவ்வொரு பொருளை சேகரிக்கிறது தான், அப்புறம் 20 மடங்கு எனக்கு என்னோட எடையோட அதிகமான எடையை நான் தூக்கி என்னோட இடத்துக்கு கொண்டு சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி 2வது ஆச்சரியத்தை ராமுக்கு கொடுத்துச்சான். அது மட்டும் இல்லாமல் நீளமான வரிசையில் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சான் அந்த எறும்புகள் எல்லாம். எப்படி உனக்கு முன்னாடி வர்றவங்க பின்னாடி வர்றவங்க எல்லாரும் ஒரே மாதிரி சீராக வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா, எங்களுக்கு ரொம்ப முன்னாடி இருக்கிற ஒரு எறும்புக்கு தெரிஞ்சிருக்குது எங்கே உணவு இருக்குன்னு, அதனோட கொடுக்கு வழியாக எங்களுக்கு அந்த தகவலை கொடுத்துக்கிட்டே வருது, நாங்கள்லாம் பின்தொடர்ந்து போய்கிட்டே இருப்போம், மிக நீண்ட தூரம் நாங்கள் போய் அந்த இனிப்பை எடுத்துட்டு அதே வழியை மிஸ் பண்ணாமல் திரும்ப வந்து எங்களோட கூட்டில் வச்சுருவோம், எங்கள் மூளை ரொம்ப சக்தி வாய்ந்த மூளை, எங்கள் உடல் மட்டும் சக்தி வாய்ந்த கிடையாது, எங்களோட எடையோட 20 மடங்கு தூக்கும், எங்கள் மூளையும் ரொம்ப வலிமையானது அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் இந்த 2-7 சென்டிமீட்டர் வர்ற எறும்புக்குள்ளே இத்தனை பவர் இருக்கே தூங்குறதே அப்படின்னு பார்த்தோம்னா 20 மணி நேரம் உழைக்குது, 1 நிமிஷமாக 250 தடவை தூங்கி 4 மணி நேரம் தான் தூங்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா
எடையை தூக்குறது அப்படின்னு பார்த்தோம்னாலும் தன்னோட எடையோட 20 மடங்கு அதிகமான எடையை தூக்குது. அதுக்கப்புறம் ஒரு டீமாக ஃபாலோ பண்ணி அந்த இலக்கை நோக்கி பயணிக்குது. பயணித்த இலக்கை திரும்ப அந்த வழி மாறாமல் திரும்ப வந்து அவங்களோட கூட்டில் வைக்குதே, அதனோட எறும்பு குழியில் கொண்டு வந்து அந்த உணவை வைக்குதே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடம்பு கிடம்பு சரியில்லாமல் போனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டப்போ, எங்கள் நோயை நாங்களே குணப்படுத்திக்குவோம், எங்கே வந்து ஆக்சிஜன் நிறையா இருக்குதோ அந்த ஏரியாவுக்கு போய் எந்த மாதிரியான உணவு இனிப்பை சாப்பிட்டா எங்களுக்கு சரியாகுமோ அதை நாங்களே உணர்ந்துக்குவோம். எங்களுக்கு 2 வகையான வயிறு இருக்குது, 1 வகையான வயிறு எங்களோட உணவை எடுத்துக்கிறதுக்கு, இன்னொரு வகையான வயிறு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட்டில் நாங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான உணவை சேகரிக்கிறதுக்கான வயிறாக 2 வயிறு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லித்தான். இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான தகவலாக ராமுக்கு இருந்துச்சு. அப்படியே முனிவரோட இடத்துக்கு ராம வந்துட்டான். ராமு முனிவரை பார்த்து, இந்த மாதிரி முனிவரே, இந்த மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க, என்ன நீங்கள் ரொம்ப சின்னதாக்கிட்டீங்க, நான் எனக்கு கொஞ்சம் பழையபடி ஆக்டிங் முனிவரே அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே முனிவர் சொன்னாரா, இப்போ கூடையே வந்தப்போ ஒரு எறும்புகிட்டலாம் பேசிட்டு வந்தையில அதுலேருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி முனிவர் கேட்டாராம். அப்போ இந்த எறும்பு சொன்ன தகவலெல்லாம் ராம சொன்ன, இந்த மாதிரி நான் உழைப்பு பற்றின விஷயத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன், தன்னோட இலக்கை நோக்கி பயணிக்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ராமு முனிவர்கிட்ட சொல்லியிருந்தான். உடனே முனிவர் வந்து, இதோட ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன், அதை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உன்னை நான் வந்து பழைய வடி பெருசாக்குவேன், அதுக்கான சரியான பதில் சொன்னேன்னா தான் நான் பெருசாக்குவேன். இந்த எறும்புகிட்ட இருந்து நீ உழைப்பை புரிஞ்சுக்கிட்ட, கடின உழைப்பை இலக்கோடு சேர்ந்து எப்படி பயணிக்கிறதுங்கிறத புரிஞ்சுட்ட, டீம் ஒர்க்கை புரிஞ்சுட்ட, அந்த உணவுகளை சேகரித்து வர்ற தன்மை புரிஞ்சுக்கிட்ட, நோயை தானே குணப்படுத்துகிற விஷயத்தில் புரிஞ்சுக்கிட்ட, இதை வந்து வட முக்கியமான ஒரு விஷயம் அந்த எறும்புகிட்ட இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத சொன்னேன்னா உன்னை நான் பழையபடி மனிதனாக பெருசாகவே ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ராமுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அந்த விஷயத்தை எப்பரா தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி அந்த எறும்புகிட்டையே போய் ராமு கேட்டிருக்கான். மனிதர்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா உங்கள்கிட்டருந்து ஒரு விஷயம் இருக்கா, அது என்னன்னு சொன்னேன்னா தான் என்னை வந்து முனிவர் வந்து பழையபடி ஆக்குவேன்னு சொல்லியிருக்காரு, அது என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இந்த எறும்பு சொல்லிச்சான், எங்களோட வலிமையை பார்த்த நீ, எங்களோட குணங்களை பார்த்த, இது எல்லாமே வந்து நான் எனக்காக வாழணும் அப்படிங்கிறதுனால இந்த குணங்கள் எல்லாம் எனக்கு உருவாக்கப்பட்டதில்லை, நான் எங்கள் இனத்துக்காக வாழ்கிறக்காகத்தான் நாங்கள் இந்த உழைப்பையே வெளிப்படுத்துகிறோம், எப்பவுமே உழைப்புங்கிறது உனக்காக அப்படிங்கும்போது ரொம்ப குறைவான உன்னோட தேவை ரொம்ப சின்ன தேவையாக தான் இருக்கும், அப்போ என்னோட சின்ன வயிற்றுக்கு சின்ன சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி நான் சாப்பிட்டு ஒரே இடத்துல இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் இனமே வந்து அழிஞ்சிரும், நாங்கள் எப்பவுமே வருட கணக்கில் எங்களோட உணவுகளை நாங்கள் கொண்டு சேகரிச்சிருவோம், அந்த சேகரிக்கிற வேலையே நாங்கள் ஒரு ஆள் செய்கிறதுல எங்களை மாதிரியான கோடிக்கணக்கான பேர் அந்த உணவுகளை சேகரிக்கிற வேலையை நாங்கள் செய்கிறோம், அந்த மாதிரி செய்யறதுக்கான உழைப்பை தான் தினந்தோறும் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம், நாங்கள் சேகரித்து வச்ச உணவை மொத்தமாக நாங்களே பயன்படுத்துறதில்ல, எங்களோட வருங்கால சந்ததிகள் பயன்படுத்துகிறாங்க, இதுதான் எங்களோட உழைப்பு வெளிப்படுத்துறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி அந்த எறும்பு சொல்லித்தான். அப்போ தான் ராமுக்கு புரிஞ்சு, இதை போய் முனிவர்கிட்ட சொன்னோன்னே முனிவரும் அவனை பழையபடி பெரிய ஆளாக மாற்றிட்டார். மாற்றிட்டு சொன்னாராம், நீ உனக்காக வாழ வரைக்கும் உன்னோட உழைப்பு கம்மியாக தான் இருக்கும், உன்னோட தேவை கம்மியாக தான் இருக்கும், நீ எப்போ உன்னோட இனத்துக்காக, உன்னோட குடும்பத்துக்காக, உன்னோட சமுதாயத்துக்காக வாழ்கிறையோ அப்போது உன்னோட உழைப்பும் பன்மடங்காகும், இந்த எறும்பு மாதிரியே 20 மடங்கு உன்னோட வலிமை அதிகரிக்கும், உன்னோட நோய்களை எல்லாம் மிக எளிமையாக உன்னாலேயே குணமாக்க முடியும், உன்னோட இனமும் உன்னால் மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும்னு சொல்லி ராமுக்கு புரிய வச்சாராம். அதை கேட்டு ராமும் படிப்படியாக தனக்காக வாழ்கிறதுலேருந்து மாறி
தன்னோட அம்மாக்காக, தன்னோட குடும்பத்துக்காக, தன்னோட சமுதாயத்துக்காக வாழ ஆரம்பித்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சான்னு சொல்லி நம்ம கதை முடியுது. இதே மாதிரி தினமும் பல தன்னம்பிக்கை கதைகளோடு நம்ம காலையில் 5 மணிக்கு சந்திப்போம். நீங்களும் இந்த வீடியோவை 5 மணிக்கு பாருங்கள். தினமும் 5 மணிக்கு எந்திரிச்சு உங்களோட உழைப்பை திட்டமிட ஆரம்பிங்க, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நாளுக்கு நாள் வரும் அப்படின்னு சொல்லி அடுத்த கதையில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.